Hi friends, welcome to Tutor Joe's. இப்போ நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா PHP ல split and merge array அப்படிங்கற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒரு array variable எப்படி நம்ம பிரிக்கலாம், அது எப்படி நம்ம ஜாயின் பண்றது அப்படிங்கறத நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட source code வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு array variable ஒன்று டிக்ளேர் பண்றேன். array names names னு கொடுத்துருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. கூடவே நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நிறைய நேம் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு சீக்வன்ஸா ஒரு 5 நேம் டைப் பண்றேன். ராம், ஷாம், ரவி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தர், டாம், சாரா, ஜோஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அத்தனை வேல்யூஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து இதை பிரிண்ட் அரே வேரியபிள் ஃபங்க்ஷன் மூலமாக நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்கோ வேரியபிள் போட்டு, சாரி, எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரீ டேகை பிரிண்ட் பண்ணிவிடுங்க. ப்ரீ டேக் மூலிமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு வெல் டிஃபைன்டில் நீங்கள் அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். PRINTF பிரிண்ட், சாரி, பிரிண்ட் ஆர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற வேல்யூவை பாஸ் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதில் பாருங்கள், என்னோடய டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சர்வரில் இங்கே போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், நேம் ஆஃப் ஜீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, ஒன் செகண்ட், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அரையில் எனக்கு ஒரு 3 வேல்யூ இருந்தால் போதும், அடுத்த அரையில் எனக்கு ஒரு 4 வேல்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், அது தனியாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 அப்படின்ற ஒரு வேரியபிள் போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ARRAY அரே அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸ். ஸ்லைஸ்னா கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓப்பன் ப்ராக்கெட், எந்த அரையிலிருந்து நம்ம கட் பண்ணணும், நான் நேம் அப்படின்ற அரையிலிருந்து கட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், $NAME நேம் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிட்டேன். கமா, எந்த இண்டெக்ஸ் உங்களுக்கு கட் பண்ணணும், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாம்லேருந்து கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டாம் டு ஜோஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுந்தர்லேருந்து எனக்கு ஜோஸ் வரைக்கும் வேணுமா, கட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சுந்தர் இருக்கு. ஸோ 3, 4 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, பிரிண்ட் ஆர் மூலமா A1 ஓட வேல்யூ மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க, A1. சரிங்களா? ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பிளிட் ஆகிடும். A வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்லேருந்து ஜோஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் ஆகிட்டு உங்களுக்கு A1 உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து அரே ஸ்லைஸ், தட் இஸ் ஸ்பிளிட்டிங் அரே. ஒரு அரே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் தேவையோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதே வந்து இப்போ நான் ஸ்பிளிட் பண்ணியாச்சு, எனக்கு இந்த நேம்ன்ற அரையில் இன்னும் நிறைய வேல்யூஸ் நான் ஆட் பண்ணணும். ராகுல், ரவி, RAVI ரவி, இந்த வேல்யூவை நான் ஜஸ்ட் அப்படியே நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பிரிண்ட் ஆர் மூலிமா இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் நேம் 2 அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த அரே பொசிஷன்ஸோடு உங்களுக்கு என்னாகும், பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கௌதம், ராகுல், ரவி, அங்கே ரவிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வேற அரே, நேமுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அரே. இந்த ரெண்டு அரேவும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மெர்ஜ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், மெர்ஜிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இந்த டோட்டல் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேல்யூஸும் நான் வந்து மெர்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு ARRAY அரே அண்டர்ஸ்கோர் மெர்ஜ், MERGE மெர்ஜ். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் போட்டு மெர்ஜுங்கிறத கொடுங்க. ஆர்கியூமெண்ட்டை எத்தனை அரேவை நீங்கள் பாஸ் பண்ணோ பாஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நேம்ன்ற அரேவை பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேவை பாஸ் பண்ணும். ஸோ டாலர்
NAME name2ங்கறதை பாஸ் பண்ணா அப்படினா எனக்கு ரெண்டுமே merge ஆயிடும். இப்போ total மட்டும் நீங்க print பண்ணி பாருங்க. உங்களுக்கு total-ல வந்து பாத்தீனா total-ஆ name and name 1-ல இருக்க எல்லா values-உம் உங்களுக்கு வந்து add ஆயிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா merging of an array. நம்ம array-வை வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியா merge பண்ண முடியும். பாத்தீங்களா? இப்போ ரவில இருந்து பாத்தீங்க அப்படினா ஜோஸ் வரைக்கும் உங்களுக்கு name 1-ல இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க name2-ல கௌதம் ராகுல் ரவிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுங்களா. அப்போ 0 to 9 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 வேல்யூஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜிங். இந்த கான்செப்ட் மூலியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரேவை எப்படி வேணாலும் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும், அதை எப்படி வேணாலும் நீங்க மெர்ஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் மூலியமா நீங்க வந்து இது ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நீங்க எங்க யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. இந்த சோர்ஸ் கோடை நீங்க ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.